அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் தமிழக அரசிடம் வழங்கப்படவில்லை என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்த வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தடுப்பணையால் அமராவதி ஆற்றில் நீர்வரத்து குறையும் என்று விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் என்றும் கேரள முதலமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்த வேண்டும் என்றும் தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் தமிழக அரசிடம் வழங்கப்படவில்லை என்றும் தடுப்பணையால் அமராவதி ஆற்றில் நீர்வரத்து குறையும் என்று விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தடுப்பணையால் அமராவதி ஆற்றில் நீர்வரத்து குறையும் என்று விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதத்தில் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார், விரிவான விவரங்கள்? வணக்கம். காவிரி படுகையின் அமராவதி துணை படுகையில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சிவந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக சமீபத்தில் சில செய்திகள் வந்து கொண்டிருந்தன. இதன் காரணமாக அமராவதி ஆற்றின் நீர்வரத்து வெகுவாக குறையும் என்று தமிழ்நாட்டு விவசாயிகளையே அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் இப்பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்த தடுப்பணை தொடர்பாக திட்ட விவரங்கள் ஏதும் தமிழக அரசிடமிருந்து அல்லது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ வழங்கப்படவில்லை என்றும் மேலும் தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலர் அவர்கள் கேரள நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் ஏற்கனவே கேட்டுள்ளவாறு இத்திட்டம் குறித்த தற்போது நிலவளம் மற்றும் கேரளாவில் பவானி மற்றும் அமராவதி துணை படுகையிலான பெருந்திட்டம் ஆகிய முழு விவரங்களை அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார். மேலும் இந்த பிரச்சனை குறித்து சட்டப்படி ஆய்வு செய்வதற்கு இவ்விவரங்களை வழங்க கேரள அரசு தமிழ்நாட்டிற்கு உடனடியாக அளிக்கவும் மேலும் தமிழ்நாடு மற்றும் கேரள மக்களிடையே உண்மையான தோழமை உணர்வை நிலைநிறுத்தும் இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை இந்த பணியை நிறுத்தி வைக்குமாறு கேரள அரசிடம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தவும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.